ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆரோட வெறித்தனமான நடிப்பில் வெளியான வெந்து தனிந்தது காடு மற்றும் தனுஷோட யதார்த்தமான நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம். இரண்டு திரைப்படங்களோட பட்ஜெட் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ரனா ஜவஹரோட இயக்கத்தில் தனுஷ், நித்யா மேனன், பிரியபவனி சங்கர், ராஷி கண்ணா, பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடித்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி ட்ராமா ஃபிலிமாக ஆகஸ்ட் 18 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் நல்ல விமர்சனங்களை பெற்று வந்தது. சில கலவையான விமர்சனங்களையும் இந்த திரைப்படம் பெற்று வந்தது. இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின் போது ஒரு வாரத்துக்கு வேறு லெவலில் தரமாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட் டேவை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருந்தது. அந்தளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே கூட்டங்கூட்டமாக போயிட்டு ஃபஸ்ட் டேவில் செம்மையாக இந்த திரைப்படத்தை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாளே தமிழ்நாட்டில் மட்டும் 8.50 கோடியாக கலெக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஓவராலாக வேர்ல்டு வைடாக இந்த திரைப்படம் முதல் நாளில் 16 கோடியாக கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தோட இந்த 16 கோடி கலெக்ஷனை நம்ம வெந்து தணிந்தது காடு பீட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்தில் எஸ்டிஆர், ஸ்திதி இட்னானி ஆகியோர் நடித்து ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிமாக நேற்று திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ்டிஆரும் இந்த திரைப்படத்தில் அவரோட மாறுபட்ட நடிப்பால் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக போயிட்டு இருக்க வெந்து தணிந்தது காடு. அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாளே தமிழ்நாட்டில் 11.15 கோடியாக கலெக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஓவராலாக வேர்ல்டு வைடாக முதல் நாளில் மட்டும் 16.75 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. எஸ், இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருச்சிற்றம்பலம் 16 கோடியையும் வெந்து தணிந்தது காடு 16.75 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுலேருந்து கூல் சுரேஷ் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்து தணிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர். இந்த ரெண்டு திரைப்படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த திரைப்படங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.